மோலாரிட்டி, மோலாலிட்டி, நார்மாலிட்டி இதில் இன்றைக்கி மோலாரிட்டியை பற்றி ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் வித் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன்ஸ். ஃபஸ்ட்டு சொல்யூஷன்ஸ்னால் என்னென்னு தெரியணும். சொல்யூஷன்னா சொல்யூட் ப்ளஸ் சால்வன்ட்டு, சொல்யூட் ப்ளஸ் சால்வன்ட்டு. இப்போ எக்ஸாம்பிள் சுகர் சொல்யூஷன் எடுத்துக்கோமே, சுகரை வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருந்தோம்னா அது சுகர் சொல்யூஷன், கரெக்டு தானே? அப்போ அதில் சுகர் வந்து சொல்யூட்டு, வாட்டர் வந்து சால்வன்ட்டு, ஓகேவா? அப்போது சுகர் சொல்யூஷனில் சொல்யூட் வந்து சுகர், சால்வன்ட் வந்து வாட்டர். இந்த சுகரும் வாட்டரும் சேர்ந்ததுக்கு பேர் சுகர் சொல்யூஷன். அப்போ சொல்யூஷனில் என்னென்ன இருக்கும்? சொல்யூட் இருக்கும், சால்வன்ட் இருக்கும். சொல்யூட் வந்து சால்வன்ட்டில் டிசால்வ் ஆகிருக்கும். இப்போது சொல்யூட் வந்து கம்மியாக டிசால்வ் ஆகிருக்குதா இல்லை அதிகமாக டிசால்வ் ஆகிருக்குதா சால்வன்ட்டில், அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். என்னென்ன டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா மோலாரிட்டி, ஃபார்மாலிட்டி, மோலாலிட்டி, நார்மாலிட்டி அப்படின்னு கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் டு எக்ஸ்ப்ரெஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சொல்யூஷன். அதாவது சொல்யூட் அதிகமாக டிசால்வ் ஆகிருக்குதா கம்மியாக டிசால்வ் ஆகிருக்குதான்னு நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு. இப்போ லென்த்துன்னு வச்சோமே மீட்டரோ சென்டிமீட்டரோ சொல்லியிருக்கோம். அதேமாரி வெயிட்னா கிலோ கிராம், கிலோகிராம் அப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம். அதேமாதிரி சொல்யூஷனுடைய கான்சன்ட்ரேஷனை நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே மோலாரிட்டி, ஓகேவா? டினோட்டட் பை சிம்பிள் கேபிட்டல் எம், ஃபஸ்ட்டு மோலாரிட்டி. ஸோ மோலாரிட்டினா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பெர் லிட்டர் ஆஃப் த சொல்யூஷன். அதாவது எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட், அதாவது கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட் கிடையாது, எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிருக்குது அதுதான் மோலாரிட்டி. எவ்வளவு மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அந்த சொல்யூஷனில் டிசால்வ் ஆகிருக்குது அதுதான் மோலாரிட்டி. மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். ஓகே, இப்போது எனக்கு என்ன டவுட்னா மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கிராம்ஸ் ஆஃப் சொல்யூட்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் அத்தனை கிராம் எடுத்துக்குவேன். இப்போ சுகரு, அப்போ எனக்கு வந்துட்டு 5 கிராம் சுகர் வேணும்னா 5 கிராம் சுகர் வெயிட் எடுப்பேன். பட் ஆனால் இங்கே என்ன சொல்லிட்டாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு இந்த சொல்யூஷன், அந்த சொல்யூஷனில் எத்தனை மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது அதுதான் இங்கே நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டியது. அப்போ எப்படி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் இன் கிராம் தட் இஸ் 1 மோல். ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது, அதாவது ஒரு சொல்யூட் இருக்குது, அந்த சொல்யூட்டோட மாலிகுலர் வெயிட்டை வந்து நம்ம கிராமில் எடுத்தோன்னா தட் இஸ் 1 மோல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோடியம் கார்பனேட்னு இருக்குமே Na2CO3, இப்போது இதில் 1 மோல் எத்தனை கிராம் நான் வெயிட் எடுக்கணும் லேபில் போய், இது 1 மோல் எடுக்கிறதுக்கு நான் எத்தனை கிராம் சோடியம் கார்பனேட் வெயிட் எடுக்கணும், இதோடைய மாலிகுலர் வெயிட் அளவுக்கு நான் கிராமில் வெயிட் எடுத்தேனா தட் இஸ் 1 மோல். அப்போ இதோடைய மாலிகுலர் வெயிட் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அட்டாமிக் நம்பர் 20 வரையும் அட்லீஸ்ட் நீங்கள் அட்டாமிக் நம்பர் 20 வரையும் நீங்கள் மாஸ் நம்பர் தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, ஹீலியம் 2, லித்தியம் 3, பெரிலியம் 4, போரான் 5, கார்பன் 6, நைட்ரஜன் 7, ஆக்சிஜன் 8, ஃப்ளூரின் 9, நியான் 10. அதே மாதிரி சோடியம் 11, மெக்னீஷியம் 12, அலுமினியம் 13, சிலிக்கன் 14, ஃபாஸ்பரஸ் 15, சல்ஃபர் 16, குளோரின் 17, ஆர்கான் 18, பொட்டாசியம் 19, கால்சியம் 20. ஸோ இதெல்லாம் அட்டாமிக் நம்பர் ஆஃப் தட் எலமெண்ட்ஸ் அப் டு 20. இப்போ இதோடைய மாஸ் நம்பர் என்ன அப்படின்னா அதை வச்சு தான் நம்ம இதோடைய மாலிகுலர் வெயிட் கண்டுபிடிக்க முடியும். இதோடைய மாஸ் நம்பர் என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஈவன் நம்பர் தான், மாஸ் நம்பர் அப்படியே டபுள் ஆக்கிடுங்க அவ்வளோதான். அட்டாமிக் நம்பர் ஆட் நம்பர்னா, இப்போ அட்டாமிக் நம்பர் வந்து இது ஆட் நம்பர், ஆட் நம்பர்னா அட்டாமிக் நம்பரை டபுள் ஆக்கிட்டு அது கூட 1 நம்பர் 1 வந்து ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தட் இஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் தட் ஆட்டம், புரிஞ்சுதா? இப்போது ஈவன் இருக்கிற அட்டாமிக் நம்பர், இப்போ ஹீலியம் வந்து அட்டாமிக் நம்பர் 2, அப்போ நான் மாஸ் நம்பர் என்னது அப்படி டுவைஸ் பண்ணிக்கணும், அப்போ 4, தட் இஸ் த மாஸ் நம்பர் ஆஃப் ஹீலியம். பெரிலியம் அட்டாமிக் நம்பர் 4, ஓகே, இதுக்கு மாஸ் நம்பர் என்னது 8 வரணும், இது எக்ஸப்ஷன் கேஸ், அதனால் நான் அப்புறம் சொல்கிறேன். அடுத்து கார்பன் 6, அப்போது இது ஈவன் நம்பராக இருக்குது, அப்போ மாஸ் நம்பர் 12. ஆக்சிஜன் அட்டாமிக் நம்பர் 8, அப்போ மாஸ் நம்பர் வந்து 16, 8 + 8 = 16. நியான் அட்டாமிக் நம்பர் 10, அப்போ மாஸ் நம்பர் வந்து 20, கரெக்டாக? 12, மக்னீஷியம் வந்து 12 அட்டாமிக் நம்பர், ஸோ மாஸ் நம்பர் வந்து என்னது 24, ஓகேவா? தென் சிலிக்கான் 14, அப்போ 28,
then sulfur 16 upper 32 mass number. அப்புறம் ஆர்கான் அது எக்ஸப்ஷனல் கேஸ் அப்புறம் சொல்கிறேன். கால்சியம் 20 அட்டாமிக் நம்பர், அப்போ மாஸ் நம்பர் வந்து 40. ஓகேவா? ஸோ இப்போது ஆட் நம்பருக்கு, இப்போ லித்தியம் அட்டாமிக் நம்பர் 3, அப்போ மாஸ் நம்பர் என்னது? 3+3+1 7. அதே மாதிரி போரான் 5+5+1 11. நைட்ரஜன் அது எக்ஸப்ஷனல் கேஸ் அப்புறம் சொல்கிறேன். ஃப்ளூரின் 9+9 18+1 19. ஓகேவா? தென் சோடியம் 11+11 22+1 23, that is the atomic mass. 13+13 26+1 27 15+15 add number na, so 30+1 31. Chlorine exceptional case ne irukkenu solirundha. Adhe mari 19+19 38+1 39. So idella general ana atomic mass and atomic number. Ipo ஹைட்ரஜனுக்கு அட்டாமிக் நம்பர் 1, பட் ஆனால் இங்கே 1+1 2+1 3 எழுதக்கூடாது, மாஸ் நம்பர் 1 தான். அதே மாதிரி பெரிலியம்க்கு ஈவன் நம்பர் இல்லையா, 4+4 8 எழுதக்கூடாது, இதுக்கு 9. இது எக்ஸப்ஷனல் கேஸ். நைட்ரஜனுக்கு 7+7 14+1 போடணும், 15 வரணும், பட் 14 தான் மாஸ். அதே மாதிரி குளோரினுக்கு 17+17 34+1 35 வரணும், பட் 35.5. ஆர்கானுக்கு 36 வரும், ஏன்னா ஈவன் நம்பர், பட் 40. ஓகேவா? இதில் எது எது எக்ஸப்ஷனல் கேஸ் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஹைட்ரஜன் எக்ஸப்ஷனல் கேஸ் சொல்லியிருந்தேன், தென் பெரிலியம் எக்ஸப்ஷனல் கேஸ், நைட்ரஜன், தென் குளோரின், தென் ஆர்கான். ஸோ இதுதான் இதில் சேஞ்ச் ஆகி வர்றது. இப்போது அட்டாமிக் மாஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப் டு 20 வீனோ. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோடைய மாலிகுலர் வெயிட் நான் கண்டுபிடிக்கணும். இதில் எத்தனை சோடியம் இருக்குது? 2 சோடியம் இருக்குது, கரெக்டு தானே? 2 சோடியம் இருக்குது. அப்போது என்ஏ, என்ஏவோட வெயிட் 2 என்ஏ இருக்குது, அப்போ 2 × என்ஏவோட வெயிட் 23 23 = 46. நெக்ஸ்ட்டு கார்பன், எத்தனை கார்பன் இருக்குது? ஒரு கார்பன் தான் இருக்குது. ஸோ 1 × கார்பனுடைய அட்டாமிக் வெயிட் என்னது? 12 = 12. தென் ஆக்சிஜன் எத்தனை? 3 ஆக்சிஜன் இருக்குது, அப்போ 3 × ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் 16 = 48, கரெக்ட்? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா 6+2 8 8+8 16, ரிமைனிங் 1. ஸோ 5 6 10 106. ஸோ இந்த சோடியம் கார்பனேட்டுடைய மாலிகுலர் வெயிட் என்ன அப்படின்னா 106. ஓகேவா? இதோடைய மாலிகுலர் வெயிட் 106. இப்போ என்ன அப்படின்னா, இந்த 106 கிராம், நான் போய் இது 106 மாலிகுலர் வெயிட்டு, இப்போ நான் லேபுக்கு போய் சோடியம் கார்பனேட் எடுத்து 106 கிராம் நான் வெயிட் எடுத்தேன் அப்படின்னா, தட் இஸ் 1 மோல் ஆஃப் சோடியம் கார்பனேட், தட் இஸ் 1 மோல் ஆஃப் சோடியம் கார்பனேட். புரிஞ்சுதா? இதுக்கு மட்டும் இல்லை, எந்த சப்ஸ்டன்ஸாக இருந்தாலும் அதோடைய மாலிகுலர் வெயிட் நீங்கள் கண்டுபிடிச்சி அதை போய் கிராமாக லேபில் போய் எடுத்தீங்கன்னா, தட் இஸ் 1 மோல். ஓகேவா? இப்போது 1 மோலார் சோடியம் கார்பனேட் சொல்யூஷன் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 106 கிராம் நான் வெயிட் எடுத்துக்கிறேன். 106 கிராம் வெயிட் எடுத்துகிட்டு 1 லிட்டர் வாட்டர், ஆக்சுவலி 500 ml மெஷரிங் ஜார் இது. ஸோ 2 ஜார் வந்து நான் இதில் வாட்டர் எடுத்துக்கிறேன், ஏன்னா 500 ml மெஷரிங் ஜாரு. ஸோ செகண்ட் 500 ml. ஸோ இப்போ 1 லிட்டர் வாட்டர் வந்து நான் பவுலில் எடுத்துக்கிட்டேன். இப்போ அதில் அந்த 106 கிராம் நான் வெயிட் எடுத்தேன் இல்லையா சோடியம் கார்பனேட், அதை வந்து டிசால்வ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எத்தனை மோலார் சொல்யூஷன்? 1 மோலார் சொல்யூஷன். ஸோ சோடியம் கார்பனேட் மட்டும் இல்லை, இப்போ சோடியம் ஹைட்ராக்சைட் இங்கே பாருங்கள், மாலிகுலர் வெயிட் கூட 14 மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ 40 கிராம் சோடியம் ஹைட்ராக்சைட் வெயிட் எடுத்து அதை நான் 1 லிட்டரில் டிசால்வ் பண்ணேன்னா, தட் இஸ் 1 மோலார் சொல்யூஷன். இப்போ மோலாரிட்டின்னா என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இப்போது எத்தனை மோல்ஸ், இது 1 மோல் தான் இருக்கணும்னு நெசசரி இல்லை ப்ராப்ளமில். ஓகேவா? அவங்க 53 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட் டிசால்வ்ட் இன் 1 லிட்டர்னா கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். 53 கிராம், இப்போ 53 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எத்தனை மோல்? ஹாஃப் மோல். ஓகேவா? ஹாஃப் மோல் எத்தனை லிட்டர்? 1 லிட்டரா ஹாஃப் லிட்டரா, அதை போட்டிங்கன்னா நமக்கு மோலாரிட்டியை அதுக்கு அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைச்சிடும். புரிஞ்சுது? அதேமாரி 2 மோல்ஸ் கொடுக்கலாம், 3 மோல்ஸ் கொடுக்கலாம். ஸோ எத்தனை மோல்ஸ் கொடுக்குறாங்க? அப்போ அது எத்தனை மோல்ஸ்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவங்க என்ன வெயிட் கொடுக்குறாங்க, ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம 1 மோலா 2 மோலா அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும். இப்போ 53 கிராம்ங்கிறது ஹாஃப் மோல்னு சொன்னோம். எப்படி சொன்னோம்? ஆக்சுவலி 53 கிராம்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அது கிவன் வெயிட்,
இல்லைனா வெயிட் ஆஃப் த சொல்யூட். ஓகேவா, வெயிட் ஆஃப் த சொல்யூட் இஸ் 53 கிராம் அவங்க கொடுத்தது சப்ஸ்டன்ஸு. பட் ஆனால் நமக்கு வந்துட்டு மாலிகுலர் வெயிட் என்னது 106. அப்போ 53 டிவைடட் பை 106 போட்டோம் அப்படின்னா நமக்கு 1/2 கிடச்சிடும். புரிஞ்சுதா நான் சொல்கிறது? அப்போது இதை நான் சென்டென்ஸ்லேயே எழுதலாம். எப்படி எழுதலாம்? ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட் வெயிட் ஆஃப் சொல்யூட் வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட். ஸோ தட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகேவா, இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிக்கணும்னா என்ன? வெயிட் ஆஃப் சொல்யூட் அவங்க என்ன வெயிட் கொடுக்குறாங்க, டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட். இப்போது நான் சொன்ன லாஜிக்கலாகவே சொல்லியிருப்பீங்க, 106 கிராம் வெயிட் எடுத்திங்கன்னா அது 1 மோல், அப்போ 53 கிராம் எடுத்திங்கன்னா அது ஹாஃப் மோல். அது எப்படி? ஏன்னா நீங்கள் அங்கே வெயிட் ஆஃப் த சொல்யூட் 53 டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட் 106 போட்டிங்கன்னா ஆஃப். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஆஃப். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஆஃப். அதுக்கு அந்தாண்ட வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஓகே, இல்லை சார் ML கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ 100 ML கொடுக்குறாங்கன்னா டிவைடட் பை 1000. ஓகே, 100 ML கொடுக்குறாங்க அப்படின்னா அதை டிவைடட் பை 1000 போட்டோம்னா தட் இஸ் லிட்டர். ஓகேவா, புரிஞ்சுதா? சரி, இப்போது இந்த ஃபார்முலாவை மாடிஃபை பண்ணி நான் வேறு மாதிரி எழுத போகிறேன் அப்படியும் எழுதலாம். ஆக்சுவலி இதுதான் பேஸ். இதை மாடிஃபை பண்ணி எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பதிலாக நான் என்ன எழுதலாம் அப்படின்னா, வெயிட் ஆஃப் சொல்யூட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் த சொல்யூட்னு எழுதலாம். ஓகேவா, ஸோ இதை நான் மாடிஃபை பண்ணி மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட். ஸோ அதுதானே வந்துட்டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டு. இப்போ நான் எழுதியிருக்கிறது என்னது? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இஸ் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சொல்யூட் இன் கிராம் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட் ஆஃப் சொல்யூட். ஸோ திஸ் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஓவர். இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த ஃபார்முலாவில் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் போடணும். வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர். இப்போ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர் எப்படி போடுறது? இன்கேஸ் இவங்க வந்துட்டு ML கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்டு 1000 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ML. வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ML, அவங்க ML கொடுத்துருந்தாங்கன்னா. ஓகேவா, ஆக்சுவலி இதுக்கு கீழே வந்துட்டு என்ன இருந்திருக்கும் அப்படின்னா வெயிட் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்னு இருந்திருக்கும். இன்கேஸ் ML கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ML போட்டு 1000 டிவைட் பண்ணணும். ஸோ அந்த 1000 வந்து மேலே வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இதுதான் அனதர் ஒன் ஃபார்முலா. ஓகே, இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சம் கால்குலேஷன் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஓகே. இப்போ ஒரு க்வெஸ்டின், மோலாரிட்டி ஆஃப் 0.006 மோல் ஆஃப் NaCl இன் 100 ML ஆஃப் சொல்யூஷன் 100 ML ஆஃப் சொல்யூஷன். ஓகேவா, இதோடைய மோலாரிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு தெரியும் மோலாரிட்டி ஃபார்முலா. மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் டிவைட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ML, சாரி இன் லிட்டர். இதுதான் நமக்கு தெரியும். இப்போ என்ன கொடுத்துட்டாங்க, எத்தனை மோல்னு கொடுத்துட்டாங்க, 0.006 மோல்னு கொடுத்துட்டாங்க, 100 ML ஆஃப் த சொல்யூஷன் சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அப்போ இந்த வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் ML கொடுத்துருந்தா என்ன? இப்போ 100 ML கொடுத்துட்டாங்க, அப்போ 100 டிவைட் பை 1000 வரும். அந்த 1000 தான் ஏற்கனவே காமிச்ச ஃபார்முலாவில் 1000 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் இன் ML போட்டிருந்தேன். ஓகேவா, அப்போ இதை நான் எப்படி மாடிஃபை பண்ணிக்கலாம்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு ஆக்சுவலி வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் ML, அதாவது 100 ML டிவைடட் பை 1000. ஏன்னா இது லிட்டருக்கு மாற்றணும் இல்லையா, அப்போ டிவைடட் பை 1000 வரும், அந்த 1000 வந்து மேலே வந்துடும். ஸோ 1000 டிவைடட் பை 100 ML கரெக்டாக. இப்போது இதுக்கு லிட்டருக்கு கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் என்னது? 0.006 இன்ட்டு
1000 divided by 100. So, this is cancel. Now, remaining is 10 into 0.006 into 10 is equal to 0.06. So, that is the molarity of the solution. The molarity of the unit is mole per liter. Mole per liter. How many moles dissolved in liter of the solution? So, mole per liter. So, this is the molarity of that solution. Okay, va? Next to problem. Paakla. So, next question. Idhila paathinga 36 gram of glucose. Solute on the glucose. Dissolved in 400 ml of the solution. 400 ml of the solution la 36 gram of glucose irukku. Molarity enna appdi solli kekkranga. So namakku molarity formula theriyum. So m is equal to number of moles of solute divided by volume of solution in liter. Okay va? Ippa idhe formula va eppadi modify panni ezhudalam erkane namakku theriyum. Molarity is equal to weight of solute in gram divided by molecular weight of solute into avanga vandu ml la kuduthirukanga so adu na vandu liter convert pandradha 1000 divided by volume of solution in ml. Actually idu liter inda edathila dhaan na vandu volume of solution in ml divided by 1000 podanum ena milliliter liter convert pannuradhukku 1000 ala divide pannum appo inga instead of liter I should put ml divided by 1000 so appo na adu change panni varumbodhu inda 1000 vandu mele poidum inda volume of solution in ml vandu keediye irundrum idu dhaan modified form inda formula vena ungalku erkane kuduthirukken illaya ipo appadi substitute panna vendiyadha weight of solution in gram 36 divided by molecular weight of the solute glucose udaya molecular weight enna adha nama podanum into 1000 divided by volume of solution in ml avanga ml la kuduthirukanga adanalada ml la potra so 400 ipo na weight molecular weight of the solute potutana adha glucose udaya molecular weight potutana enak molarity kedachum correct ah ipo glucose udaya molecular weight eppadi kandupidikiradhu glucose udaya formula formula enna C6H12O6 idhaan glucose udaya formula appo carbon எத்தனை கார்பன் இருக்குது 6 கார்பன் அப்போ ஒரு கார்பனுக்கு வந்துட்டு 12 மாஸ் அப்போ 6 கார்பனுக்கு எத்தனை 6 இன்ட்டு 12 72 அதே மாதிரி ஹைட்ரஜன் நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது 12 ஹைட்ரஜன் இருக்குது அதோடைய மாஸ் வந்து 1 ஸோ 12 இன்ட்டு 1 12 நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன் ஆக்சிஜன் வந்து 6 ஆக்சிஜன் இருக்குது ஸோ ஒரு ஆக்சிஜனுடைய மாஸ் வந்து சாரி 6 ஆக்சிஜன் இருக்குது ஒரு ஆக்சிஜனுடைய மாஸ் வந்துட்டு 8 ப்ளஸ் 8 16 இல்லையா ஸோ அதோடைய ஓவரால் மாஸ் அதாவது 6 ஆக்சிஜனுடைய மாஸ் வந்துட்டு 96 அதாவது 6 இன்ட்டு 16 96 இப்போது இதை எல்லாத்தையும் ஆட் பண்ணனா எனக்கு 180 கிடைக்கும் ஸோ தட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் த குளுக்கோஸ் அப்போ குளுக்கோஸுடைய மாலிகுலர் வெயிட் கிடச்சிருச்சு எனக்கு தட் இஸ் 180 இப்போது 180 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் இப்போது இதை நான் கேன்சல் பண்ணுறேன் இப்போ கேன்சல் பண்ணால் எதாவது கேன்சல் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு 00 கேன்சல் பண்ணிக்கிறேன் தென் 4 9 4 ஆர் 36 ரைட் தென் இங்கே ஒரு 0 இருக்குது இதையும் கேன்சல் பண்ணிக்கிறேன் ஸோ 9 டிவைடட் பை 18 இதை கூட கேன்சல் பண்ணலாம் இல்லையா 2 நைன்ஸ் ஆர் 18 ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 1/2 இஸ் ஈக்குவல் டு 0.5 m ஸோ 0.5 மோலார் சொல்யூஷன் ஓகேவா இதான் இதோடைய ஆன்சர் நெக்ஸ்ட் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம் ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் மோலாரிட்டி அண்ட் வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் சேஞ்சுடு ஃப்ரம் M1V1 டு M2V2 அதாவது ஏற்கனவே அவங்க ஒரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க சம் சொல்யூட்டை டிசால்வ் பண்ணி ஸோ அதை வந்துட்டு வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணுறாங்க அதாவது அதோடைய வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அதனால் அதோடைய மோலாரிட்டியும் என்ன ஆகுதுன்னா சேஞ்ச் ஆகுது ஏன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் 1 லிட்டர் அது ஏற்கனவே 1 லிட்டராக இருந்தது 2 லிட்டராக இருக்கலாம் இல்லை 5 லிட்டராக இருக்கலாம் அப்போது அந்த 1 லிட்டரில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேவா அப்போது அதோடைய மோலாரிட்டி என்ன அதாவது ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண ஒரு சொல்யூஷன் அதில் வந்து வாட்டர் ஆட் பண்ணி டைலூட் பண்ணுறாங்க அப்போ சேஞ்ச் ஆஃப் மோலாரிட்டி என்ன அதுதான் இந்த ஃபார்முலா அதுக்கு
M1V1 is equal to M2V2. இது ரொம்ப ஃபண்டமெண்டல் ஃபார்முலா. இது மோலாரிட்டி நார்மாலிட்டி எல்லாத்துக்குமே வரக்கூடிய ஃபார்முலா இது. ஓகேவா? இப்போது அதை பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். இஃப் 250 ml ஆஃப் வால்யூம் வந்து என்னது 250 ml, 0.25 மோலார் NaCl சொல்யூஷன். அதாவது ஏற்கனவே அவங்க 0.25 மோலார் NaCl சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, அதில் 250 ml எடுத்துக்கிட்டாங்க. Then it is diluted with volume of 500 ml. அதில் again 250 ml வாட்டர் ஆட் பண்ணி 500 ml-ஆக இப்போ மாற்றிட்டாங்க. இப்போ அதோடைய மோலாரிட்டி என்ன? புரிஞ்சுதா கொஸ்டின் தெளிவா? ஓகே. இப்போ அது சிம்பிளாக M1V1 is equal to M2V2. ஓகேவா? இப்போது இவங்க இங்கேயும் ml கொடுத்துருக்காங்க, இங்கேயும் ml கொடுத்துருக்காங்க, அதனால் நான் லிட்டருக்கு மாற்ற வேண்டிய நெசசரி கிடையாது. ஓகே. அப்போது ஃபார்முலா M1V1 is equal to M2V2. ஓகே. இப்போது ஓல்டு வால்யூம் அண்டு ஓல்டு ஸ்ட்ரென்த் என்னது? ஓல்டு வால்யூம் வந்து 250 ml. ஓகேவா? V1க்கு பதிலாக 250 போட்டுக்கிறேன். ஸ்ட்ரென்த் என்னது, அதாவது கான்சன்ட்ரேஷன் என்னது? 0.25. ஓகேவா? ஸோ இஸ் ஈக்குவல் டு, அடுத்து கான்சன்ட்ரேஷன் தெரியாது. ஓகேவா? அப்போ M2 தெரியாது, வால்யூம் தெரியும் 500 ml. இப்போது 500 ml. ஓகேவா? ஸோ இப்போது M2 மட்டும் அந்த சைடு வச்சுட்டு ரிமைனிங் டேர்ம் அந்த சைடு கொண்டு வந்தேன்னா 0.25 × 250 டிவைடட் பை 500 இஸ் ஈக்குவல் டு M2, கரெக்டா? ஸோ இப்போ இது இதையும் கேன்சல் பண்ணிடுறேன். தென் 225 ஆர் 50, கரெக்ட்? 225 ஆர் 50. இப்போ நான் இதை இதையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணேன்னா ஐ வில் கெட் 0.125. ஓகே, இது இதையும் கேன்சல் பண்ணேன்னா ஐ கெட் 0.1. ஸோ 1 2 சார் 2, தென் 2 2 சார் 4, ரிமைனிங் 1, ஸோ 5 2 சார் 10. ஸோ திஸ் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தட் நியூ சொல்யூஷன். ஆஃப்டர் டைலூஷன் ஐ கெட் திஸ் மோலாரிட்டி. ஓகேவா? ஸோ இதோடைய யூனிட் சொல்லியிருக்கேன், மோலாரிட்டியோட யூனிட் சொல்லியிருக்கேன், மோல் பெர் லிட்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு க்வெஸ்சன் கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் வால்யூம்ஸ் ஆஃப் 0.1 molar AgNO3, 0.2 molar NaCl solutions are mixed. ரெண்டுமே ஈக்குவல் வால்யூம், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது அதோடைய நியூ கான்சன்ட்ரேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் நைட்ரேட் அயான், அதை தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ நைட்ரேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது இதில் என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வந்து இதோடைய மோலாரிட்டி கொடுத்துருக்காங்க, பட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கொடுக்கல. எத்தனை மோல் NaCl கூட ரியாக்ட் ஆகுதுங்கிறத கொடுக்கல. இப்போ மோலாரிட்டி இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் இன் லிட்டர். ஓகேவா? மோலாரிட்டி கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் வால்யூம்னு சொல்லிட்டாங்க. அப்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த சைடு போயிடுச்சுன்னா M × V. ஓகேவா? இப்போது AgNO3க்கு, ஃபார் AgNO3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் வில் பி ஈக்குவல் டு 0.1, வால்யூம் ஈக்குவல் வால்யூம் கொடுத்துட்டாங்க, அதனால் நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? × X ஈக்குவல் வால்யூம். ஸோ இதோடைய வால்யூம் எக்ஸ், இதோடைய வால்யூமும் எக்ஸ், NaCl-ஓடைய வால்யூமும் எக்ஸ். ஸோ AgNO3-உடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் எத்தனைனா 0.1 × X. இப்போ அதே மாதிரி சோடியம் குளோரைடோடைய NaCl-ஓட நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மோலாரிட்டி என்னது? M × V தானே? ஸோ மோலாரிட்டி 0.2 × ஈக்குவல் வால்யூம் எக்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் AgNO3 அண்ட் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaCl. இப்போ என்ன சொல்கிறாங்க, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க, AgNO3-யும் ப்ளஸ் NaCl-யும் மிக்ஸ் பண்ணுறாங்க. இது ரியாக்ஷன் ஆகும். ஓகேவா? இது என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா ப்ரிசிப்டேஷன் ரியாக்ஷன், அதாவது சில்வர் குளோரைடு வந்து ஃபார்ம் ஆகும். AgCl இது ஒரு ப்ரிசிப்டேட், ப்ளஸ் NaNO3. ஓகே, கிடச்சிடும். அதேமாதிரி AgCl ஃபார்ம் ஆகிடும், இது ப்ரெசிபிடேட். ஓகே, இப்போது இது எத்தனை மோல் இருக்குது ஆக்சுவலி? AgNO3-உடைய மோல் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், AgNO3 வந்து 0.1 × X மோல் இருக்குது. 0.1 × X மோல் ஆஃப் AgNO3 ரியாக்ட் வித் 0.2 × X மோல்ஸ் ஆஃப் NaCl, இது கூட ரியாக்ட் ஆகுது. இதுதான் லிமிட்டிங். ஆக்சுவலி இனிஷியலாக டைம் T0-ல, அதாவது அப்போ தான் நான் ரியாக்டண்ட்டை எடுத்துக்கிட்டேன், சரியா? ரியாக்டண்ட்டை எடுத்துக்கிட்டேன் ரியாக்ட் பண்ணுறதுக்கு. அப்போது AgCl எல்லாம் ஃபார்மாக இருக்காது, 0-0 இருக்கும்.
ஒரு 10 மினிட்ஸ் இல்லை ஆஃப் அன் அவர்க்கு அப்புறம் அதாவது டைம் டீயில் எவ்வளோ என்ஏசிஎல் இது எடுத்துருக்கோம் அப்படின்னா இதுதான் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது 0.2 இருக்குது இன்ட்டு எக்ஸ் இது 0.1 இன்ட்டு எக்ஸ் அப்போது இன் 0.1 அளவுக்கு தான் இதில் கன்சியூம் பண்ணிக்க முடியும் இந்த ஏஜிசிஏ ஏஜிஎன்ஓ3 வந்து இதில் இருக்கிற குளோரினை எவ்வளோ கன்சியூம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா 0.1 அளவுக்கு தான் ஏன்னா இதுக்கிட்ட 0.1 தானே இருக்குது அப்போது புரிஞ்சு தான் சொல்கிறது இதுக்கிட்ட 0.1 அப்போ இது லிமிட்டிங் ஏஜென்ட்டு அப்போது 0.1 மட்டும்தான் இதில் கன்சியூம் பண்ணிக்க முடியும் அது ஏஜிசியில் ஃபார்ம் பண்ணும் அதுக்கு அந்தாண்ட சிஎல் இருக்குது பட் ஆனால் ஏஜி இல்லை ஏன்னா எல்லாமே ஃபுல்லாக கன்சியூம் ஆகிடுச்சு பட் சிஎல் இருக்கும் ஓகேவா சரி அப்போது இது லிமிட்டிங் ஏஜென்ட் அப்போது இது அட் டைம் டீயில் இது ஜீரோ ஆகிடும் எல்லாமே கன்சியூம் ஆகிடும் ஏஜி ஃபுல்லாக போயிருக்கும் NO3 ஃபுல்லாக போயிருக்கும் ஏன்னா இதில் ஜீரோ கான்சன்ட்ரேஷன் கம்மி பட் இது கான்சன் இது ஃபுல்லாக போயிருக்காது ஏன்னா இது கான்சன்ட்ரேஷன் அதிகம் அப்போ எவ்வளோ போயிருக்கும் 0.2 எக்ஸ் மைனஸ் 0.1 எக்ஸ் அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்குது 0.1 எக்ஸ் இவ்வளோக்கு வந்து என்ஏசியில் வந்து ரிமைனிங் இருக்கும் ஓகே இப்போது இது எவ்வளோ ரியாக்ட் ஆகிருக்கு அப்படின்னா இதுலேருந்து எவ்வளோ போயிருக்குது 0.1 எக்ஸ் மட்டும்தான் 0.2 எக்ஸில் 0.1 எக்ஸ் தான் போயிருக்கு அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகிருக்கும் 0.1 எக்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கும் இங்கேயும் NaNO3 இது தானே வெளில வந்திருக்குது NaNO3 0.1 எக்ஸ் தான் ஃபார்ம் ஆகிருக்கும் ஓகே இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க இந்த நைட்ரேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் கேட்குறாங்க அப்போ அந்த நைட்ரேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது மோலாரிட்டி அதாவது இதோடைய கான்சன்ட்ரேஷன் கரெக்டாக நைட்ரேட் அயனுடைய கான்சன்ட்ரேஷன் இஸ்இக்குவல்ட்டு இதோடைய எத்தனை மோலாரிட்டி இருக்குது 0.1 எக்ஸ் டிவைடட் பை வால்யூம் இதோடைய டோட்டல் வால்யூம் என்ன அப்படின்னா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஈக்குவல் வால்யூம்னு சொல்லியிருக்காங்க அப்போது இங்கே எக்ஸுங்கிறத நான் வால்யூமாக எடுத்துக்கிட்டேன் ஓகேவா எக்ஸுங்கிறத நான் வால்யூமாக எடுத்துக்கிட்டேன் அப்போது ஈக்குவல் வால்யூம் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அதாவது ஈக்குவல் வால்யூம் ஆஃப் எக்ஸ் வால்யூம் ஆஃப் AgNO3 அண்ட் எக்ஸ் வால்யூம் ஆஃப் NaCl நான் எடுத்துக்கிட்டேன் இல்லையா எக்ஸ் வால்யூம் ஆஃப் AgNO3 அப்போ ஈக்குவல் வால்யூம் அப்போ இதுதான் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் தான் தட் வால்யூம் ஆஃப் த சொல்யூஷன் ஓகேவா ஸோ தட் வில் பி ஈக்குவல் டு 0.1 எக்ஸ் டிவைடட் பை 2 எக்ஸ் இப்போது இந்த எக்ஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணிக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 0.1 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0.1 இதை கேன்சல் பண்ணால் போகாது ஸோ 0.05 ஸோ திஸ் இஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த நைட்ரேட் அயான் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த நைட்ரேட் அயான் புரிஞ்சுதா இல்லை சார் இங்கே சோடியம் நைட்ரேட் தானே சார் இருக்குது நீங்கள் என்ன சார் நைட்ரேட் எடுத்து நைட்ரேட் வந்து 0.1 எடுத்துக்கிட்டீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.1 எப்படி சார் எடுத்துட்டீங்க சோடியமும் இருக்குது அப்படின்னா ஆக்சுவலி இந்த நைட்ரேட்டுமே இந்த சோடியம் நைட்ரேட்டை எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா NaNO3 எப்படி டிசோசியேட் ஆகும் அப்படின்னா NA ப்ளஸ் ஆகும் NO3 மைனஸ் ஆகும் டிசோசியேட் ஆகும் இப்போது அதே மாதிரி தான் இப்போ இங்கே 0.1 எக்ஸ் இருக்குது அது ஃபுல்லாக டிசோசியேட் ஆகி இது 0.1 எக்ஸ் ஆகும் இதுவும் 0.1 எக்ஸ் ஆகும் போகும் புரிஞ்சுதானா சொல்கிறது 0.1 எக்ஸ் ஆகும் போகும் அப்போ நைட்ரேட்டுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.1 எக்ஸு டோட்டல் வால்யூம் வந்து எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஏன்னா AgNO3 எக்ஸ் வால்யூம் எடுத்துக்கிட்டால் ஈக்குவல் வால்யூம்னு சொல்லிட்டாங்க நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் எக்ஸு இல்லை ஏன்னு எடுத்துக்கிட்டால் ஏதோ ஒன்று ஸோ ஈக்குவல் வால்யூம் ஆஃப் AgNO3 ஈக்குவல் வால்யூம் ஆஃப் NaCl ஸோ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு 2 எக்ஸ் ஓகேவா ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம் ஓகேவா இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு ஃபார்முலா இஃப் 2 சொல்யூஷன்ஸ் ஆஃப் சேம் சொல்யூட் ஆர் மிக்ஸ்டு 2 சொல்யூஷன்ஸ் ஆஃப் சேம் சொல்யூட்டு மிக்ஸ் பண்ணுறாங்க மோலாரிட்டி என்ன இப்போ சோடியம் கார்பனேட்டையே கூட எடுத்துக்கோமே சோடியம் கார்பனேட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஸோ ஒன்று வந்துட்டு இதோடைய 1 மோலார் சொல்யூஷன் 25 ml இல்லைனா 25 ml ஓகே 1 மோலார் சொல்யூஷன் 25 ml ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அதே சோடியம் கார்பனேட் சேம் சொல்யூட் 2 மோலார் சொல்யூஷன் 25 ml ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இல்லை 50 ml ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஏதோ 50 ml ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஏதோ சம்திங் 2 மோலார் சொல்யூஷன் 50 ml ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க இப்போ என்னென்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறாங்க இப்போது அதை மிக்ஸ் பண்ணும்போது அதோடைய மோலாரிட்டி என்ன அப்படின்னா M1V1 ப்ளஸ் M2V2 டிவைடட் பை V1 ப்ளஸ் V2 புரிஞ்சுதா ஸோ அதுதான் இந்த ஃபார்முலா ஸோ ஒரு சேம் சொல்யூட்டாக இருக்கணும் பட் இங்கே இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ரெண்டுமே சேம் சொல்யூட்டாக இருக்கணும் ஸோ மோலாரிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லியிருக்கேன் தென் அதை டைலூட் பண்ணாங்கன்னா அதோடைய கான்சன்ட்ரேஷன் என்ன ஆகும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதை இல்லாமல் மிக்ஸ் பண்ணாங்கன்னா அதாவது சேம் சொல்யூட்டை மிக்ஸ் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னு சொல்லியிருக்கேன்
ஸோ அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸும் பார்த்துருக்கேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.